உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தொடர் விடுமுறையை முன்னிட்டும் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். இன்று புரட்டாசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு நடைதிறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூபி பாரதனையும் 5 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து தீபாரதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நவராத்திரி தொடர் விடுமுறை மற்றும் பள்ளிகளுக்கு தேர்வு முறை விடப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ராகவேந்திரா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.